தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இதனாலே நம் ஆண்டவர் நன்றி செல்வோம். நம்பி கடவுள் தாராள உள்ளம் கொண்டவர். அமர் விதமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கடவுள். திருப்பாடல் 103 வாசிக்கிறோம், இரக்கமும் அருளும் நிறைந்தவர், மன்னிப்பதில் பேரிரக்கம் காட்டுவதில் வல்லவர். திருப்பாடல் 145:2-3 நம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்பில் இருக்கிறார். தம்மை நோக்கி நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தன் இரக்கத்தை பொழிகிறார். தாராள மனத்தை ஆண்டவர் பொழிகிறார். இதனாலே இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மை நினைத்து நாம் நன்றி சொல்வோம். மத்தேயு நற்செய்தி 20:1-16 ஒரு இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை, விண்ணரசை பின்வர நிகழ்ச்சி கூப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலை வெளியே சென்றார். அவன் ஆளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என்ற வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவங்களை தம் தோட்சி தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குரிய காலை 9 அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வழியில் வேறு சிலர் வேலை நிற்பதை கண்டார். அவளிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலி உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குரிய 12 பிற்பகல் 3 வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குரிய 5 வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவளிடமும், நான் நாள் முழுதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்றுகொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவரிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். நம் ஆண்டவர் யாருக்குமே பாரபட்சம் காட்டாதவர். நம் ஆண்டவர் தாராளம் காட்டக்கூடிய ஆண்டவர். தாராளம் காட்டும் கடவுளாக, யாருக்கும் அநீதி இழக்காமல் நன்மை செய்யும் கடவுளை ஏற்கும் நாம் அவரை போல நம்முடைய வாழ்விலே இரக்கத்தை தாராள மனத்தை வாழ்வாக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்படுகிறது. ஒரு திராட்சை தோட்டத்திலே வேல் நிறைய இருக்கிறது, அவசரமாக முடிக்க வேண்டிய நிலை, ஏராளமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். பொழுது புலர்ந்த முதல் வேலைக்கு ஆட்களை தேடி அமர்த்துகிறான் தோட்டக்காரன். 9:12 பிற்பகல் 3 மாலை 5 வேலைக்கு ஆள் தேடி வேலையில் அமர்த்துகிறான். மாலையில் எல்லோருக்குமே ஒரே கூலியை கொடுக்கிறான், வேறுபாடில்லை. அன்புக்குள்ளே கடவுளுடைய இரக்கம் இத்தகையதுதான். தோட்டக்காரன் எல்லாருக்குமே ஒரே நாள் ஊதியத்தை தந்துவிடுகிறான். குறைந்த நேரம் வேலை செய்தவர் தாமே என்று எண்ணாமல் கூலி கொடுக்கிறான். வேலை இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி சோம்பேறியாக இருப்பவனையும் அழைத்து வேலை கொடுத்து கூலி கொடுக்கிறான். தொழிலாளர்களுடைய வேலையை பற்றி எண்ணாமல் அவளின் சாதாரண தேவைகளை நிறைவு செய்கிற அன்றைய கூலியை கொடுத்து விடுகிறான். கடவுளும் மனிதனின் திறமைக்கோ பலனுக்கோ ஏற்றபடி அன்றி தன்னுடைய பேரிற்கும் தூண்டுகிறபடி அவனுக்கு கைமாறு கொடுக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கை சொல்ல, நம்மில் பல முதலாளிகள் நமக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களிடம் எத்தகைய பாசமும் மரியாதையும் காட்டுகிறார். ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை பேணி வளர்க்க தேவையான அந்த நாள் கூலியை நாம் கொடுக்கிறோமா? ஒருவன் வேலையின்றி அலைவது அவனுடைய தவறு அன்று, சமுதாய அமைப்பு அவனை இத்தகைய நிலைக்கு தள்ளி உள்ளது என்பதையும், இறைவனால் அளிக்கப்பட்ட செல்வமாகிய கொடையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் நாம் உணர்கிறோமா? நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று நம்மை பார்த்து இயேசு பாராட்டக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோமா? கடைசியாக வேலைக்கு வந்தவர் முழு நாள் கூலி பெற்றார், மற்றவரும் அவ்வாறு. ஏனெனில் முதலிலேயே வேலைக்கு வந்தவர் தங்களுக்கு பேசிய கூலை விட அதிகமான கூலி கிடைக்கும் என்று நம்பினார், எண்ணினார். அதை விட மற்றவர்களுக்கு குறைய கிடைப்பதே நியாயம் என்று வாதாடினார். இந்த தொழிலாளிகள் பிந்தி வந்தவர்களுக்கு குறைவாக கூலி கிடைத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் முறையிட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நம்பினார்கள். அதுதான் அவர்களை வாதாட வைத்தது. அன்புக்குள்ளே நம்முடைய கடவுள் இறக்கம் இருந்தவர். அவர்களுக்குரியதை அவர்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வில் இறக்கம் நிறைந்த அந்த கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோமா? நாம் மற்றவருடைய வாழ்விலே கடவுளுடைய அந்த தாராள மனத்தை
நாம் பிறருக்கு நாம் காட்டுகிறோமா? இந்த நாளிலே ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதுக்கி வைக்கிற அந்த மனநிலையை என்னிடம் இந்த அறவை அகற்றி பிறருக்கு கொடுக்கிற தாராளமான அந்த மனத்தை எனக்கு தானுங்க என்று செபிப்போம். நம்மோடு உழைக்கிற தொழிலாளிகளை நாம் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநேயத்தோடு அவர்களை பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இறை வந்து தர சிறப்பாக நாளில் நாம் செபிக்கலாமா? விண்ணரசு ஒரு நிகழ்வை போன்றது. இது ஒரு ஓமை உள்ள அந்த நன்னறி கோப்பானது. முதலில் வந்த வேலை ஆளுக்கு கூலி கிடைக்கும், அதிக கூலி கிடைக்கும். ஆனால் கடைசி வந்த அந்த வேலைக்கு சமமான அந்த கூலி தந்தது மிகவும் அந்த கொடுமையானதான். ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் பரிவுள்ளவர், ஆண்டவர் தாராள உள்ளம் கொண்டவர் என்பதை உணர்ந்து நம் பக்தியோடு பாடலாமா, செபிக்கலாமா? நம் ஆண்டவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டாதவர். தாராளம் காட்டும் கடவுள் யாருக்கும் அநீதி இழக்காமல் நன்மை செய்யக்கூடியவர். அவருக்குரியவற்றை கொடுப்பதே ஆண்டவருடைய அறநெறி. நம்முடைய கடவுள் தாராள உள்ளம் கொண்டவர். அவருடைய தாராள உள்ளம்தான் இந்த பூமியிலே நாம் கேட்ட அந்த பசியை போக்கக்கூடிய கூலியை அவர்களுக்கு தர வைத்தது. இந்த நாளில் ஆண்டவருடைய தாராள உள்ளத்தை நினைச்சு நம் ஆண்டவர் கண்டி செல்வோம். இறைவன் நமக்கு ஆசிருக்கு மேல் ஆசிரு, குடைக்கு மேல கூட குடைத்து நம்மை அவர் விதமாக அவருடைய வழியில வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அந்த தாராள குணத்தை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லக்கூடிய வேளையில விண்ணரசு ஒரு நிகழ்வு கோப்பானது. அது ஒரு ஓமை உள்ள நன்னரை கோப்பிட்டார். முதலில் வந்த வேலை ஆளுக்கு கூலி கிடைக்கும், அந்த கூலி கிடைக்கும். ஆனால் கடைசி வந்த ஆளுக்கு அந்த சமமான கூலியை தந்தது. முதலில் வந்தவன் கடைசி ஆனான், கடைசி மந்திரம் முதலாகினான். ஆண்டவுடைய அந்த இரக்கத்தை நினைச்சு பார்த்து இந்த நாளில் பக்தியோடு ஆண்டவுடைய தாராள உள்ளத்தில் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒரு நிகழ்வுக்கு ஒப்பானது, ஒரு நிகழ்வுக்கு ஒப்பானது. இது ஒரு ஓமை உள்ள நன்னெறிக்கு ஒப்பானது. இது ஒரு ஓமை உள்ள நன்னெறிக்கு ஒப்பானது. அரசு ஒரு நிகழ்வுக்கு ஒப்பானது. இந்த நேரம் நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் காட்டாதவர். நம்முடைய கடவுள் தாராள உள்ளம் கொண்ட கடவுள், நன்மை செய்யக்கூடிய கடவுள், இரக்கம் காட்டக்கூடிய கடவுள் என்பதை உணர்ந்து அவருடைய தாராள உள்ளத்தை நினைச்சு இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் இறை பதத்தை கொண்டு வந்து தொடர்ந்து இறைவன் நம்மை அபரிமிதமாக ஆஸ்வதிக்க ஜெபிக்கலாமா? முதலில் வந்த வேலையாளுக்கு கூலி கிடைக்கும், அதிக கூலி கிடைக்கும். ஆனால் கடைசி வந்த வேலையாளுக்கு சமமாய் கூலி தந்தது மிகவும் கொடுமையானது. இது அவர் என்னங்கரின் முதலில் வந்தவன் கடைசியாவான், கடைசி வந்தவன் முதலாவான். ஆமாண்டவரே, நீ தாராள உள்ளம் கொண்டவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தாராள உள்ளத்தை நினைச்சு பார்க்குறேன். ஆண்டவரை நினைச்சு பார்க்கல, ஒவ்வொரு நாளும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியர். ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத பொழுதும் நீ எனக்கு உம்முடைய அருளை வாரி வாரி கொடுத்திருக்கிறீன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சொன்னானோ நீ எனக்கு கொடுத்த அந்த அருளை தாராள உள்ளத்தோடு மற்றவர்கள் பகிர்ந்து வாழணும். எந்த ஒரு சூழ்நிலும் உம்முடைய அருளில், உம்முடைய அருளை விட்டு நான் விலகாம உம்முடைய அருளில் நான் வாழணும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இது அந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் தாராள உள்ளத்தோடு உம்முடைய வழியில, உம்முடைய பாதையில் பயணிக்கணும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன்.
தந்தை மகன் தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தாராள உள்ளத்தை தருவாராக.